ஆங்கில புத்தாண்டு பிறப்பு தமிழகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. 2019 நிறைவடைந்து நள்ளிரவு 12 மணிக்கு 2020 பிறந்தபோது மக்கள் பொது இடங்களில் கூடி புத்தாண்டை உற்சாகத்துடன் வரவேற்று மகிழ்ந்தனர். ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்டனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி விண்மீன் பேராலயத்தில் நடைபெற்ற புத்தாண்டு சிறப்பு பிரார்த்தனையில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்கள் பங்கேற்றனர். இதனையொட்டி தமிழ், மலையாளம், கொங்கனி, ஆங்கிலம், ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டது. தூத்துக்குடியில் உள்ள பிரசித்தி பெற்ற பனிமய மாதா பேராலயத்தில் நடைபெற்ற புத்தாண்டு சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் பங்கேற்று உற்றார் உறவினர்களுடன் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். அரியலூரில் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு கேக் விற்பனை களை கட்டியது. பிளம் கேக், முந்திரி கேக், ஐஸ்கிரீம் கேக், பிளாக் ஃபாரஸ்ட் மற்றும் வாழைப்பழ கேக் என 100க்கும் மேற்பட்ட வகையான பல்வேறு வண்ணங்களில் ஆன கேக்குகள் அமோகமாக விற்பனையானது. மேலும் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு வெல்லம் போன்றவற்றை கொண்டு தயாரிக்கப்பட்ட கேக்குகளையும் ஏராளமானோர் விரும்பி வாங்கிச் சென்றனர். தர்மபுரியில் உள்ள தமிழ்நாடு அறிவியல் இயக்க நூல் அங்காடியில் புத்தகங்களுடன் புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெற்றது. இங்கு நேற்று மாலை முதல் இன்று வரை வாங்கப்படும் புத்தகங்களுக்கான விலையில் 10% தள்ளுபடி வழங்கப்படுகிறது. மேலும் இலக்கிய கலந்துரையாடல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. திண்டுக்கல் அருகே 92 கிராமங்களின் தாய் கிராமமாக கருதப்படும் மேட்டுப்பட்டி புனித வியாக்குல அன்னை தேவாலயத்தில் நடைபெற்ற புத்தாண்டு சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். 12 நட்சத்திரங்களுக்கு மேல் புரை நிலவில் குழந்தை இயேசு வானில் மிதப்பது போன்ற காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. அங்கு செலுத்தப்பட்ட ராக்கெட் பட்டாசில் 2020 பிறப்பை குறிக்கும் வகையில் சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. புதுச்சேரியிலும் கடற்கரையில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டங்களில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி மற்றும் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் பங்கேற்று புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனா்.